ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, ஒரு லேண்டை நம்ம வாங்கும் போது அதுக்கு முத்திரை தீர்வை, பதிவு கட்டணம், இதெல்லாம் கண்டிப்பாக கட்டணும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ், என்னென்ன டைப் ஆஃப் லேண்ட், அதாவது நம்ம பதிவு பண்ணுற ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு வகைக்கும் எவ்வளோ பே பண்ணணும், அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அந்த வழிகாட்டி மதிப்பை எங்கே போய் பார்க்கணும், அது எப்படி கால்குலேட் பண்ணணும், இது குறித்து ஒரு மிக தெளிவான விரிவான விளக்கத்தை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன குறித்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராமசபை அஜெண்டா, ஏரிய சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மத்திய மக்கள் தேசிய திட்டம், பேரூராட்சி வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு கொடைகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகளை பயன்படுத்தியபடி கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் எடுக்க பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பட்டன் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். தமிழகத்துல வந்து நம்ம ஒரு லேண்டை வாங்குறோம்னா அதுக்கு ரெண்டு வகையான கட்டணத்தை நம்ம கட்டுறோம். ஒன்று வந்து முத்திரை தீர்வு, இன்னொன்று பதிவு கட்டணம். இது போக நம்ம அந்த லோக்கல்ல யார் அப்ரோச் பண்றோமோ, அந்த கம்ப்யூட்டர் சென்டர், பத்திர ஆவண எழுத்தாளர்னு சொல்லுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஹெல்ப் பண்றவங்களுக்கும் தனியா ஒரு சம் அமௌண்ட் பே பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் தற்போதைய நடைமுறையில வழக்கத்துல இருக்குது. இதுல வந்து நிறைய டைப் ஆப் இருக்கு, ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இருக்கு. அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எப்படி கால்குலேட் பண்றாங்க அதை பார்க்க இருக்கிறோம். இந்த டீட்டெயிலாம் ஆன்லைன்ல எங்க பார்க்கணும், அந்த கைட்லைன் வேல்யூ எதுல பார்க்கணும், அதையுமே நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பா பார்க்க இருக்கிறோம். முதல்ல வந்து ஒரு லேண்டை நீங்க ஒருத்தங்கிட்ட இருந்து கிரைய வாங்குறீங்கன்னா அதுக்கு 7% கட்டணும். அதாவது இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு லேண்ட் வாங்குறீங்கன்னா 7000 ரூபாய் அதுக்கு முத்திரை தீர்வு, அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி நீங்க பே பண்ணணும். பதிவு கட்டணம் வந்து 2%. ஒரு இடத்த தானம் கொடுக்குறீங்கன்னா, தானம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா 7% வந்து சந்தை மதிப்பு இருக்கு, பே பண்ணணும், முத்திரை தீர்வை பே பண்ணணும். பதிவு கட்டணம் வந்து 2%. பரிவர்த்தனை, அதாவது உங்க இடத்தையும் அவங்க இடத்துலையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தீங்க, அதாவது உங்க இடம் வந்து கொஞ்சம் கிராஸா இருக்கு, இல்ல உங்க இடத்துல ஒரு பகுதி அவங்களுக்கு கொடுத்துட்டு பாதைக்காக அவங்க இடத்த உங்களுக்கு தர்றாங்க, ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னா அந்த டைப் ஆஃப் இதுக்கு வந்து 7% கட்டணும் முத்திரை தீர்வை. 2% வந்து அதிகபட்சம் கட்டணும், பதிவு கட்டணம். அடமானம் வைக்கிறீங்க, அதுக்கு வந்து முத்திரை தீர்வை வந்து 1%, பதிவு கட்டணம் 1%. இதுல வந்து இப்போ அடமானம் வைக்கிறதுல நீங்க நிறைய கோடி கணக்கில் வச்சாலும் உங்களுக்கு அதிகபட்சம் வந்து 50,000 ரூபாய் தான் முத்திரை தீர்வை. பதிவு கட்டணமும் அதிகபட்சம் வந்து 15,000 ரூபாய் தான். அக்கா நீங்க நிறைய வச்சிட்டீங்க, பல கோடிக்கு அடமானம் வச்சாலும் உங்களுக்கு நிறைய வந்து 1% படி நிறைய வெளியே வராது. அதிகபட்சம் 50,000 ரூபாய், பதிவு கட்டணம் வந்து 15,000 ரூபாய். அடுத்ததா இப்போ வந்து ஒரு இதுல நிறைய இருக்கு, இன்னும் ஈடு அடமானம் சுவாதீனத்திற்கு கூடியது, அதுக்கு வந்து 4%, பதிவு கட்டணம் வந்து 1%. விக்கிரய உடன்படிக்கை, அதுக்கு வந்து முத்திரை தீர்வை 200 ரூபாய், பதிவு கட்டணம் வந்து 1%. முன் பணத்திற்கு சுவாதீனத்திற்கு கூடிய விக்கிரய உடன்படிக்கையினில் கைமாற்று தொகைக்கு 1%. கட்டிட ஒப்பந்த உடன்படிக்கை, ஒரு பில்டிங் நீங்க ஒரு கண்டக்டர் ஒப்பந்தத்தை கொடுக்குறீங்க, அதை வந்து நம்ம ஒரு அக்ரிமெண்ட் கணக்காக போட்டு கொடுக்குறோம்னா 1% ஒப்பந்த தொகைக்கு அல்லது ஆவணத்தில் குறிப்பிட்டுள்ள தொகை இவற்றில் எதில் இவற்றில் அதிகமாக உள்ள தொகைக்கு நம்ம பே பண்ணணும். பதிவு கட்டணம் வந்து 3%, ஒப்பந்த தொகைக்கு அல்லது ஆவணத்தில் குறிப்பிட்டுள்ள தொகை இவற்றில் அதிகமாக உள்ள தொகை, ரெண்டுல எதுவோ அது அதிகமாக உள்ள தொகை. ஒரு டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ண போறீங்கன்னா அதுக்கு வந்து முத்திரை தீர்வை 1000 ரூபாவும் பதிவு கட்டணம் 500 ரூபாய். முன்னாடி வந்து பிரச்சனை செஞ்சு இப்போ வந்து அதை ஒரு ஃபிக்ஸ்டு கட்டணமாக மாற்றிட்டாங்க. பாகம் பிரிக்கிறீங்க, உங்களுக்குள்ள பாக வாரிசுரிமைப்படி நீங்கள் பிரிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு பாகத்திற்கும் சந்தை மதிப்பிற்கு 1%. வாரிசுரிமைப்படி, அதாவது உங்கள் அண்ணன் தம்பி இல்லை அப்பா சித்தப்பன்னு சொல்லி அவங்க பிரிக்கும்போது ஒவ்வொரு பாகத்துக்கும் அவங்க வந்து 1% பே பண்ணணும். முத்திரை பதிவு கட்டணமும் 1% பே பண்ணணும். குடும்பம் அல்லாத நபர்கிட்ட, அதாவது குடும்பம் இல்லாத நபர்கிட்ட பிடிக்கிறீங்கன்னா பிரிந்த பாகத்தின் சந்தை மதிப்பிற்கு 4%. உங்க அண்ணன் தம்பிக்குள்ள அதை வாரிசுக்குள்ள பிரிக்கிறீங்கன்னா 1%, வாரிசு அல்லாதவங்களுக்குள்ள பிரிக்கிறீங்கன்னா 4%. பதிவு கட்டணம் வந்து வாரிசு அல்லாதவங்களுக்கு வந்து 1%. அடுத்ததா பொது அதிகார ஆவணம், பொது அதிகார ஆவணம் விற்பனை செய்வதற்கு அது வந்து சந்தை மதிப்பிற்கு 1%.
பதிவு பண்றதுக்கும் ஒரு பெர்சன்டேஜ், பொது அதிகாரம் விற்பனை செய்து குடும்ப நபருக்குள்ள பண்றதுக்கு வந்து முத்திரை தீர்வு 1000 ரூபாய், பதிவு கட்டணம் 2000 ரூபாய். இதுல வந்து தான செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க, அது வந்து வாரிசு உரிமைப்படி கூட்டுரிமையாளர்கள், அதாவது உங்க அப்பா உங்க பிள்ளைங்களுக்கு வாரிசு, அதாவது என்னுடைய வாரிசுகளுக்கு நான் தான செட்டில்மெண்ட் எழுதி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க, தான செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க, எழுதி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து சந்தை மதிப்பிற்கு 1%, அது அதிகபட்சமா 40,000 ரூபாய். அதுக்கான பதிவு கட்டணம் வந்து சந்தை மதிப்பிற்கு 1%, அதிகபட்சம் 10,000 ரூபாய். குடும்ப நபர் அல்லாதவர்களுக்கு தான செட்டில்மெண்ட் பண்றாங்கன்னா 7% பே பண்ணணும், 2% வந்து சந்தை மதிப்பிற்கு பதிவு கட்டணம் பே பண்ணணும். ஒரு பிசினஸ் கூட்டு வணிகம் அதுக்கு ஒரு சம அக்ரிமெண்ட் பண்றாங்கன்னா அது வந்து முத்திரை தீர்வை வந்து 50 ரூபாய், மூலதன தொகைக்கு வந்து 1%. இதுல வந்து முக்கியமான பார்க்கக்கூடியது வந்து விடுதலை, அதாவது அக்கா இல்ல அண்ணன் தம்பி வந்து யாருக்குள்ள விடுதலை வாங்குவாங்க ஆவணங்கள். வாரிசு உரிமைப்படி அவங்க பண்றாங்கன்னா சந்தை மதிப்பிற்கு 1%, பதிவு கட்டணம் வந்து சந்தை மதிப்பிற்கு 1%, இதுல அதிகபட்சம் முத்திரை தீர்வை 40,000, பதிவு கட்டணம் 10,000 ரூபாய். குடும்ப நபர் அல்லாதவர்களுக்கிடையில் நீங்க விடுதலை பண்றீங்கன்னா 7%, முத்திரை தீர்வை வந்து 7%, சந்தை மதிப்பிற்கு அந்த பதிவு கட்டணம் 1%. குத்தகை, ஒரு இடத்துக்கு குத்தகை கொடுக்குறீங்கன்னா பதிவு கட்டணம் வந்து 1%, சாரி முத்திரை தீர்வை 1%, பதிவு கட்டணம் வந்து அதிகபட்சம் 40,000 ரூபாய். 99 வருஷம் லீஸ் கொடுக்குறீங்கன்னா 4%, குத்தகை தொகை வந்து 4%, பதிவு கட்டணம் வந்து 1%, அதிகபட்சம் வந்து 40,000 ரூபாய். 99 வருடத்திற்கு மேல லீஸ் கொடுக்குறீங்க, அதாவது குத்தகை கொடுக்குறீங்கன்னா முத்திரை தீர்வை 7%, குத்தகை தொகைக்கு அது அதாவது பதிவு கட்டணம் வந்து 1%, இல்லைன்னா அதிகபட்சம் 40,000 ரூபாய். ஓகே, இதெல்லாம் பெர்சன்டேஜ் பார்த்துட்டோம், முத்திரை தீர்வை எவ்வளவு, இந்த டீட்டெயில் எதுல பார்க்கணுங்கிறத இப்ப ஷோ பண்றேன். பதிவுத்துறை என்னுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல போயிட்டு இதுல உதவின்னு போயிட்டு தீர்வை மற்றும் கட்டணம் கிளிக் பண்ணுங்க. இதுல போனீங்கன்னா ஒவ்வொரு இதுல அந்த வெப்சைட்ல பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் எவ்வளவு ரூபாய் கட்டணம் எல்லாமே அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. அதாவது இது முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் நம்ம பார்த்தோம்னா அந்த டீடைல் ஃபுல்லா இதுல இருக்குது. அடுத்தது ஒரு புலாயினிற்கான விலங்க சான்று, அப்புறம் திருமண பதிவிற்கு ஆவண எழுத்திற்கான கட்டணம், ஒவ்வொரு நம்ம இதில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிறப்பிறப்பு பதிவிற்கான கட்டணம், தங்க பதிவிற்கு கட்டணம், சீட்டு நிதிய பதிவிற்கான கட்டணம் சொல்லி எல்லா டீடைலுமே இதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கால்குலேஷன் பார்க்க இருக்கிறோம். ஒரு லேண்டை நம்ம வாங்குறோம்னா அந்த வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து 7% முத்திரை தீர்வை கட்டணும், பதிவு கட்டணம் வந்து 2%. ஓகே, சதுர அடி இந்த வழிகாட்டி மதிப்பு, ஒரு சதுர அடியோட வழிகாட்டி மதிப்பை எங்க போய் நம்ம பாக்குறது அதை இப்ப பார்ப்போம். இந்த வெப்சைட்ல போயிட்டு மேல வழிகாட்டி மதிப்பு இருக்கு, அதை கிளிக் பண்ணிடுங்க. 1/7/2024 முதல் ஒரு புது வேல்யூவை அவங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுல போயிட்டு உங்களுடைய புல எண் கிளிக் பண்ணிடுங்க, உங்களுடைய மண்டலம், உங்களுடைய சர்பதிவாளர் அலுவலகம், உங்க சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ் எதுவோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய கிராமம், உங்களுடைய சர்வே நம்பர், என்னுடைய வீடு இருக்கக்கூடிய சர்வே நம்பர் வந்து 972-11. இதுல வந்து சதுர அடிக்கு வந்து 71 ரூபாயும் சதுர மீட்டருக்கு 765 ரூபாய் குறிப்பிட்டிருக்காங்க. இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா, ஒரு சதுர மீட்டர் ஈக்குவல் டு 10.76 சதுர அடி. ஒரு சதுர மீட்டருக்கு வந்து இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா பிரைஸ் வந்து 765 ரூபாய் போட்டிருக்காங்க. ஒரு சதுர அடிக்கு அப்படின்னா எவ்வளவு பிரைஸ் அப்படின்னா, இதை டிவைட் பை இதை போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வந்துடும். அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபாய், ஒரு சதுர அடி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த வேல்யூவை இதால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு சதுர அடிக்கான வேல்யூ வந்து கிடைச்சிடும்.
அதில் 10 போட்டிருக்கு. ஒரு சதுர அடியோட விலை வந்து இவ்வளவு ரூபா. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு 500 சதுர அடி வாங்குறீங்கன்னா அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறாந்தா இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கன்வெர்ட் ஆகி வரும். இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ண விரும்பலை, சிம்பிளாக நம்ம கால்குலேஷனுக்குள்ளே போயிடுவோம். அதாவது இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சதுர மீட்டருக்கு எவ்வளவு, சதுர அடிக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, அதை இப்போ இந்த ஷீட்டில் என்டர் கொடுப்போம். ஒரு சதுர அடிக்கு வந்து 71 ரூபா போட்டிருந்தாங்க. இப்போ நான் ஒரு 5000 சதுர அடி நான் இடம் வாங்குறேன்னா அந்த இடத்தோட லேண்டு வேல்யூ, அது அரசோட லேண்டு வேல்யூ வந்து 355000 ரூபா. அதுக்கு நான் ஸ்டாம்ப் டியூட்டி 7% வந்து எவ்வளோ கட்டணும், 24,850 ரூபா பே பண்ணணும். அடுத்ததாக பதிவு கட்டணம் வந்து 2%, அது எவ்வளோ கட்டணும், 7,100 ரூபா பே பண்ணணும். டோட்டலாக நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியது 31,950 ரூபா நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். இது போக இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய நமக்கு ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் ஆன்லைனில் அப்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தர்றவங்களுக்கு சம் அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ ஒரு சதுர அடியோட விலையை பொறுத்து தான் உங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ எல்லாமே சேஞ்ச் ஆகும். எவ்வளோ அந்த லேண்டோட வேல்யூ எவ்வளவோ எவ்வளோ இடம் வாங்குறீங்க. இதை இந்த சதுர அடி இப்போ வந்து சென்னையிலலாம் 5000 ரூபா இருக்கும், ஒரு சதுர அடி 5000 ரூபா 10,000 ரூபா வரைக்கும் இருக்கும். ஒரு 600 சதுர அடி நான் இங்கே சென்னையில் வாங்குறேன்னா வேல்யூ எங்கேயோ போயிடும். பத்திரம் பதிவு பண்ணுறதுக்கு 270,000 ரூபா வேணும். அந்த கவர்மெண்ட் வேல்யூ வந்து 30 லட்சம் போயிருது, அதில் 7% முத்திரை திருவை 210,000 ரூபா, பதிவு கட்டணம் 60,000 ரூபா. அதாவது இது ஒரிஜினல், அதாவது மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், கவர்மெண்ட் வேல்யூ ஒன்று இருக்கும். கவர்மெண்டோட வேல்யூ என்னவோ அதை பொறுத்து தான் நீங்கள் இந்த இதெல்லாம் பே பண்ணுவீங்க. லோக்கலில் 10,000 ரூபாய்க்கு சதுர அடி விற்றாலும் அரசினுடைய வெப்சைட்டில் எவ்வளோ வேலை போட்டிருக்காங்க, இப்போ 2,000 ரூபா போட்டிருக்காங்க, நீங்கள் 600 சதுர அடி வாங்குறீங்கன்னா வெறும் 1,08,000 ரூபா தான் பே பண்ணுவீங்க. ஸோ இந்த சதுர அடி விலை எவ்வளவு, எவ்வளோ இடம் வாங்குறீங்க, இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதோட 7% வந்து முத்திரை திருவையாகவும் 2% ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாகவும் மொத்தம் ரெண்டு சேர்த்து ஒரு 9% வந்து நீங்கள் அங்கே பே பண்ண வேண்டியிருக்கும். இது போக லோக்கலில் நமக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தரவங்களுக்கும் சம் அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு நான் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.